டேஸ்ட் தி டெய்லி. சென்னை கிண்டியில் உள்ள அரசு மருத்துவமனையில் பணியில் இருந்த மருத்துவருக்கு கத்தி குத்து. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அவலம். சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் கத்தியால் குத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் அரசு மருத்துவரை நேரில் சந்தித்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், சி விஜயபாஸ்கர் ஆறுதல். மருத்துவர் பாலாஜிக்கு வழங்கப்படும் சிகிச்சை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தனர். அரசு மருத்துவர்களுக்கு அதிமுக துணை நிற்கும் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உறுதி. அரசு மருத்துவமனைக்குள் குற்றவாளியை ஆயுதத்துடன் அனுமதித்தது எப்படி என ஸ்டாலின் அரசுக்கு கேள்வி. சென்னை ராயபுரம் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் மனநல மருத்துவர் ஹரிஹரன் மீது தாக்குதல். நீலாங்கரையைச் சேர்ந்த பாரதி என்பவர் முகத்தில் குத்தியதில் மருத்துவருக்கு காயம். மருத்துவர் பாலாஜி கத்தியால் குத்தப்பட்டதை கண்டித்து நாளை மருத்துவர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனை முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. இந்திய மருத்துவ சங்கம் என்பது தனியார் மருத்துவர்கள் மட்டும் உள்ளடக்கிய ஒரு சங்கம். அவர்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு மருத்துவர் பாதிக்கப்படும் போது அவர்கள் தனியார் மற்றும் பிரைவேட் மருத்துவர்கள் கவர்மெண்ட் மருத்துவர்கள் இணைந்து இருக்கிறார்கள் கொஞ்சம் பேர். அதன் அடிப்படையில் அவர்களுடைய எண்ணம் அவருடைய மக்களுக்கு தெரியப்படுத்துகின்ற விஷயத்தை நாங்களும் வரவேற்கின்றோம். அதே சமயத்தில் நாங்கள் மக்களுக்காக பணியாற்றுகின்ற சூழ்நிலையில் அரசு மருத்துவம் பணிபுரிவதால் எங்கள் அரசு கொடுத்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் இன்றைய எங்களுடைய பணி புறக்கணிப்பு போராட்டம் என்பதை மாற்றி நாங்கள் மக்களுக்காகவும் அரசுடைய கோரிக்கையை செய்யும் நாளைக்கு எங்களுடைய அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக நாளைக்கு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. சென்னையில் அரசு மருத்துவரை கத்தியால் குத்திய சம்பவத்தை கண்டித்து மருத்துவர்கள் போராட்டம். சென்னை கிண்டியில் உள்ள அரசு மருத்துவமனை முன்பு மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் தர்ணா போராட்டம். சென்னை கிண்டியில் அரசு மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்டதை கண்டித்து செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி முன்பு மருத்துவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். மருத்துவர் விரோத ஸ்டாலின் அரசை கண்டித்து முழக்கம். சென்னையில் அரசு மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்டதை கண்டித்து மதுரையில் மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு. அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளின் உறவினர்களுக்கான கட்டுப்பாடுகளை உயர்த்த வலியுறுத்தல். சென்னை கிண்டியில் அரசு மருத்துவர் பாலாஜி கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்துக்கு இந்திய மருத்துவ சங்கம் கண்டனம். குற்றவாளி மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மருத்துவர்களுக்கு தக்க பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். சென்னை கிண்டியில் பட்டப்பகலில் அரசு மருத்துவரை கத்தியால் குத்திய சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். தனது ஆட்சியின் எல்லா தவறுகளையும் ஏதேனும் மாய விளம்பர பிம்பத்தை கொண்டு மறைத்து விடலாம் என்ற எண்ணத்தை விடுத்து இனியாவது சட்ட ஒழுங்கை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக அரசுக்கு வலியுறுத்தல். அதிமுக ஆட்சி குறித்து முதலமைச்சர் தொடர்ந்து தவறான கருத்துக்களை பேசி வருகிறார். தவறான விமர்சனம் செய்தால் ஆளும் கட்சியினருக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் திட்டவட்டம். பதவியை மறந்து நிலையை மறந்து ஒரு எதிர்கட்சி தலைவரை இப்படி விமர்சனம் செய்கின்றார். ஆனால் நான் என்னை பொறுத்த வரைக்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எதிர்கட்சியினரும் தவறுதலாக நாங்கள் விமர்சனம் செய்வது கிடையாது. ஆனால் எங்களை பற்றி எதிர்கட்சியினர் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் எங்களை தவறுதலாக விமர்சனம் செய்தால் அதற்கு தக்க பதிலடி அவ்வப்போது கொடுப்போம். ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது என்னவெல்லாம் பேசினார் என்பது மக்களுக்கு தெரியும். மக்களை குழப்பி அரசியல் ஆதாயம் தேட திமுக முயற்சி செய்து வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது
நான் முதலமைச்சராக இருந்து பணியாற்றிய அந்த காலகட்டத்தில் திரு ஸ்டாலின் எப்படியெல்லாம் பேசினார் என்பது ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வெளிவந்திருக்கின்றது. குறிப்பாக என்னை தனிப்பட்ட முறையிலே விமர்சனம் செய்தார். கோவை மாவட்ட வளர்ச்சிக்காக கடந்த 3 ஆண்டுகளாக திமுக அரசு எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகள் திமுக அரசு முடக்கி வைத்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திரு ஸ்டாலினுடைய அரசு இந்த கோவை மாநகர மக்களுக்கும் கோவை மாவட்ட மக்களுக்கும் என்ன திட்டத்தை கொண்டு வந்தார்? திட்டத்தை அறிவிச்சுதான் இருக்காரு. இதுவரைக்கும் அந்த எந்த திட்டமுமே இன்னும் நடைமுறைப்படுத்தல, பணியே துவக்கல. தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனைகள் குறித்து முதலமைச்சரிடம் கேள்வி கேட்டால் உதயநிதி எதற்காக பதிலளிக்கிறார்? எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைக்கப்பட்ட பிறகு திரு ஸ்டாலின் முதலமைச்சராக வந்த பிறகு என்னென்ன திட்டத்தை நிறைவேற்றப்பட்டீர்கள்? அதுக்கு நான் கேள்வி கேட்டா உதயநிதி பதில் சொல்றார். ஏன் முதலமைச்சர் எங்க போயிட்டாரு அப்படின்னா, திறமையில்லாத முதலமைச்சர் ஒத்துக்கிறார் அவரு? நான் சொன்ன மாதிரி பொம்மை முதலமைச்சர் ஒத்துக்கிறாரா? திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைக்கப்பட்ட பிறகு திரு ஸ்டாலின் முதலமைச்சராக வந்த பிறகு என்னென்ன திட்டத்தை நிறைவேற்றப்பட்டீர்கள்? அதுக்கு நான் கேள்வி கேட்டா உதயநிதி பதில் சொல்றார். ஏன் முதலமைச்சர் எங்க போயிட்டாரு அப்படின்னா, திறமையில்லாத முதலமைச்சர் ஒத்துக்கிறார் அவரு? நான் சொன்ன மாதிரி பொம்மை முதலமைச்சர் ஒத்துக்கிறாரா? திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைக்கப்பட்ட பிறகு திரு ஸ்டாலின் முதலமைச்சராக வந்த பிறகு சென்னை எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெற்ற மறைந்த முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜானகி ராமச்சந்திரனின் 100ஆண்டு விழா தொடர்பான ஆலோசனைக் கூட்டம். வரும் 24ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜானகி அம்மையாரின் 100ஆண்டு விழாவில் கருத்தரங்கம், பட்டிமன்றம், கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளை நடத்துவது குறித்து விழா குழுவினர் ஆலோசனை. சென்னை கிண்டி அரசு மருத்துவமனைக்கு புற்றுநோய்க்காக சிகிச்சை பெற சென்ற தன்னை மருத்துவர் பாலாஜி அவமரியாதையாக பேசியதாக குற்றவாளி விக்னேஷின் தாயார் அதிர்ச்சி தகவல். மருத்துவ குறிப்பு சீட்டுகளை முகத்தில் விட்டறிந்ததாக புகார் தெரிவித்த அவர், இதையெல்லாம் தெரிந்து ஆத்திரத்தில் விக்னேஷ் தவறு செய்துவிட்டதாகவும் வேதனை. சென்னை வடபழனியில் மதுபோதையில் தகராறில் ஈடுபட்டவரை தட்டி கேட்ட போக்குவரத்து பெண் காவலர் மீது தாக்குதல். மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சியில் பெட்டி கடைக்காரர், மருத்துவர், போலீஸ், சாமானிய மக்கள் என யாருக்குமே பாதுகாப்பில்லாத பேரவலம். கோடை காலங்களில் கூவத்தை தூர்வாராமல் கோட்டை விட்ட திராவிட மாடல் அரசு. பருவமழை தீவிரம் காட்ட தொடங்கிய நிலையில் தூர்வாரும் பணியில் ஈடுபட்டு வரும் அவலம். சென்னையில் மழை பெய்து கொண்டிருக்கும் போது கூவத்தில் தூர்வாரும் பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் திராவிட மாடல் அரசு. தூர்வாரும் கழிவுகளை உடனுக்குடன் லாரிகளில் அப்புறப்படுத்தாமல் கரையோரமாக கொட்டப்படுவதால் மீண்டும் கழிவுகள் அடுத்த மழைக்கு கூவம் ஆற்றுக்குள் செல்லக்கூடிய அவலம். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் காரில் கடத்தி வரப்பட்ட 2 கிலோ கஞ்சா சிக்கியது. செயலற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கும்மிடிப்பூண்டி முதல் குமரி வரை தலைவிரித்தாடும் கஞ்சா புழக்கம். தேனி மாவட்டம் கம்பம் அருகே 21 கிலோ கஞ்சா சிக்கியது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறல். விழுப்புரம் மாவட்டம் பாப்பான் குளத்தில் 20 வயதை நிரம்பிய இளைஞர்களிடம் சிக்கிய 1.5 கிலோ கஞ்சா. கஞ்சாவால் தமிழக இளைஞர்களின் எதிர்காலம் பாழாகி வருவதாக மக்கள் வேதனை. மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அருகே அரசு பள்ளி தலைமை ஆசிரியையின் முகத்தில் மிளகாய் பொடியை தூவி 6 சவரன் தங்கச் செயின் பறிப்பு. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் வீதிகளில் நடமாடவே முடியவில்லை என மக்கள் அச்சம். கோவை கல்வீரம்பாளையத்தில் இளம் பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்த கல்லூரி பேராசிரியர் சிக்கினார். முதுகலை பட்டதாரியான இளம்பெண்ணை வீட்டுக்கு வரவழைத்து பாலியல் தொல்லை அளித்து வக்கிரச் செயல்.
திருப்பூர் மாவட்டம் சிறுபூலுவப்பட்டியில் பிறந்து சில மணி நேரமே ஆன ஆண் குழந்தை குப்பையில் வீசப்பட்ட அவலம். அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட தொட்டில் குழந்தை திட்டத்தை ஸ்டாலின் அரசு முடக்கியதால் பச்சிலம் குழந்தைகள் வீதிகளில் வீசப்படும் பேரவலம். திராவிட மாடல் ஸ்டாலின் அரசுக்கு மின்சாரம் விற்பனை செய்த ஓபிஜி நிறுவனத்தில் கட்டுக்கட்டாக சிக்கிய பணம். ஓபிஜி நிறுவன அலுவலகம் அதன் இயக்குநர்களின் வீடுகளில் இருந்து 8.38 கோடி ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்த அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய உச்சநீதிமன்றத்தில் முறையிட உள்ளதாக தகவல். இந்திய பங்கு சந்தைகள் இன்றைய வர்த்தக நேர முடிவில் சென்செக்ஸ் 984 புள்ளிகளும் நிப்டி 324 புள்ளிகளும் சரிவு. கடந்த 13 நாட்களில் மட்டும் சென்செக்ஸ் 4300 புள்ளிகள் குறைந்து முதலீட்டாளர்களுக்கு பெரும் நஷ்டம்.